வணக்கம். நான் நாகராசா வர்ணன் சிங்கம். இப்போ நேற்றைக்கு காரைக்கால் மீனவர்கள் வந்து கடலில் தொழில் செய்து கொண்டிருந்த பொழுது இனம் தெரியாத நபர்களால் தாக்கப்பட்டும் காயப்படுத்தியும் அவர்கள் இந்த மீன்கள் பறிக்கப்பட்டதுமாக நாங்கள் செய்திகள் ஊடாக அறிந்தோம். அது உண்மையாக மன வருத்தத்துக்குரிய செயல். இது யார் செய்தாலும் அது உண்மையாக கண்டிக்கப்பட வேண்டிய ஒரு செயல். முதல் இதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம். ஆனால் இது இந்த நோக்கம் வந்து எங்களையும் இப்போ யாழ் மாவட்ட அல்லது எங்களை வடமாகாண கடத்தொழிலாளர்களையும் தமிழ்நாட்டு கடத்தொழிலாளர்களையும் மோத விட்டுட்டு இடையில் பவனி பார்க்குற ஒரு செயலாகவும் நாங்கள் இதை கருதுகிறோம். ஏனென்று சொன்னால் இரவு சில போட்டுகள் தாக்கப்பட்டிருக்கு, அதிகாலை 6:30 மணி அளவிலேயும் சிற்றண்டு போட்டுகள் தாக்கப்பட்டிருக்கு. அப்போ அந்த தாக்கப்பட்ட போட்டிருந்த இலக்கம் வந்து முன்னெடுத்து எஸ்என்ட் போட் சொல்லி கிடக்கு, அடுத்தது வந்து 800 நம்பர் வந்திருக்கு. அந்த எஸ்என்ட் சொன்னால் எங்கட பகுதி வட மாகாணத்திலே அந்த எஸ்என்ட் இதில் வேற அதே ரெண்டு சொன்னால் முல்லைத்தீவுக்கு எம் வரும், யாழ்ப்பாணத்துக்கு ஜே வரும், கிளிநொச்சி கண்டா கே வரும், மன்னாருக்குண்டா டபுள் எம் வரும், இல்லாட்டி எம்ஏ வரும். ஆனால் எஸ்என்ட வந்த போட்டுன்னு சொல்லியிருக்கல, இது பழைய காலத்து நம்பர் உள்ள போட்டு இஞ்சத்தை போட்டுமே அல்ல. அப்போ இது எந்த விசம செயல் என்று சொன்னால் உண்மையின்படி எங்கிருந்த தமிழ் மக்கள் எங்களை உறவுகளையும் தமிழ்நாட்டு உறவுகளையும் மோத விட்டுட்டு முட்டி மோதி சில வகைகள் இந்த பிரச்சனையை தீராத பிரச்சனையாக வச்சுக்கொண்டு குளிர்காயிற எண்ணத்திலையும் இந்த பிரச்சனைகளை செய்திருக்கலாம். ஏனென்று சொன்னால் நாங்கள் இது கேள்விப்பட்ட நேரம் முடிஞ்சு யாழ் மாவட்டத்தில் உள்ளாக நாங்கள் அலசி ஆராய்ஞ்ச நாங்கள் இப்படி இந்த சம்பவம் நடந்திருக்கு யார் போயிருக்கு அளவன் வந்திருக்கான்னு சொல்லி ஆராய்ஞ்சால் எங்களை இந்த இதுக்கு உடனடியாக அது எந்த தகவலும் இல்லை. அப்படி ஒன்று நடந்த மாதிரி இல்லை. ஆனால் படகுந்த விவரம் வந்து பிறகு நாங்கள் அதுக்கு பிறகுதான் எங்களுக்கு இந்த படகுந்த நம்பர் படகுந்த விவரம் வந்த பிறகு நூற்று முழுதாக இது வந்து எங்களது மக்களால் செய்யப்படவில்லை என்பதை நாங்கள் உறுதிப்படுத்துகின்றோம். அது உண்மையின்படி ஆறாக இருந்தாலும் உண்மையின்பா கடலில் இப்படி ஒரு ஈன செயலை செய்கிறது, ஒரு கேவலமான செயலை செய்கிறது உண்மையாக வன்மையாக கண்டிக்க வேண்டிய ஒரு விஷயம். உண்மையாக எங்களோட மக்கள் வந்து ஒரு காலங்களில் ஒரு சில நேரங்களில் சில பிள்ளைகள் விட்டதால் அது போக எல்லாரும் நாங்கள் சங்கங்கள் கூடாக எந்தெந்த இப்படியாக வந்து நடைமுறை செய்யக்கூடாதுன்னு சொல்லி நாங்கள் எல்லா சங்கங்களும் அறிவித்து அந்த விதிகளை கொண்டு போய் இன்றைக்கு எங்களோட பகுதியில் அப்படியாக வந்து செயல்களுக்கு யாரும் இறங்குறதும் இல்லை, அது நடக்கிறதுமே இல்லை. ஆனால் இது செய்து ஏனென்று சொன்னால் அதிகாலை 6:30 மணிக்கும் ரெண்டு படகு தாக்கப்பட்டிருக்குன்னு சொன்னால் இது உண்மையாக இதுக்கு ரெண்டு அரசாங்கமும் கவனத்தில் எடுத்து நடவடிக்கை எடுக்கணும். ஏனென்று சொன்னால் இது ஒரு திட்டமிட்ட செயல் என்று தான் நாங்கள் சொல்லுவோம். இது திட்டமிட்ட சதி வரியத்தான் இவர்கள் செய்திருக்கிறார்கள். உண்மையின்படி எங்களோட மக்களுக்கும் இதுக்கும் எங்கிருந்த கடத்தொழிலாளருக்கும் இந்த செயலுக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை. நீங்கள் இந்த படகிலக்கம் ஆற்ற இந்த நம்பர் எது எங்கன்று சொல்லி இனிமேல் நீங்கள்லாம் இப்போ இந்தியாவில் உள்ள கடத்தொழில் அமைப்புகளாக இருந்தாலும் சரி, இந்தியாவில் இருக்கிற சிவில் அமைப்புகள் என்றாலும் சரி, அல்லது இதில் அரசாங்கத்தில் சம்மந்தப்பட்டாக சரி, இந்த படகுந்த இலக்கம் எங்கே இருக்குது, இந்த படகுந்த எங்கே இருந்து வெளிக்கிட்டுங்கன்னு சொல்லி நீங்களாம் அதை பிடிக்கணும். ஏன்னு சொன்னால் யாழ் மாவட்டத்தில் நாங்கள் விசாரித்த அளவில் எங்களுக்கு அது எட்ட இல்லை. அப்போ இதுகளை வந்து உண்மையின்படி இதை முட்டி மோதுறதுக்கு எங்கள் இந்த ரெண்டு பகுதி மக்களையும் முட்டை மோத விட்டு குளிர் ஆகிறதுக்கும் இந்த பிரச்சனையை தீராத பிரச்சனையாக வச்சுருக்கிறதுக்கும் சில ஏற்பாடுகள் செய்திருக்கலாம் தான் நாங்கள் இதை கருதுகிறோம். இதை நாங்கள் உண்மையின்படி அதை யார் செய்திருந்தாலும் இதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம். அடுத்தது வந்து கச்சதீவு சம்பந்தப்பட்ட பிரச்சனையில் தமிழக முதலமைச்சர் கச்சதீவை மீட்டே ஆவர்னு சொல்லி பகிரங்கமான முறையில் பத்திரிகை மாநாடு செய்திருக்கின்றார். ஏற்கனவே அவற்றை அப்பாவால் தான் நாங்கள் இவ்வளவு கேவலமான நிலவைக்கு வந்துடுறாங்கள். இன்றைக்கு திருப்பி அவர் வலிக்கிட்டிருக்கிறார். இன்றைக்கு எங்களந்த கடல் வளங்களையும் எங்களோட கடத்தொழில் மக்களிருந்த வாழ்வாதாரத்தையும் அழித்து நாசம் செய்கிறது திமுக கட்சியின் உறுப்பினர்கள் வச்சிருக்கின்ற விசைப்படகு இழுவமடி தொழில். இதை முதல் நடவடிக்கை எடுக்கணும். இதை நடவடிக்கை எடுத்து அதை கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வர இயலாது, கொண்டு வர முடியாது. திருப்பி கச்சதீபம் மீட்க போகிறார். கச்சதீபு இலங்கையின் ஆளுமைக்குட்பட்ட பிரதேசம். நீங்கள் கச்சதீபம் மீட்கிறேன் சொன்னால் அது சும்மா விஷயம். நான் ஒரு காலமும் இங்கிருந்த வடபதி மீனவற்ற உயிருக்கு மேலால் தான் நீங்கள் கச்சதீபம் மீட்கலாமே தவிர சும்மா இந்த கச்சதீபம் மீட்கிறோம் அதை செய்கிறோம் இது சொன்ன இந்த பூச்சாட்டி காட்டாயங்கோ. முதல் நீ சரியான ஒரு தமிழ்நாட்டு முதலமைச்சராக இருந்தால் உங்களந்த கட்சியாக்கள் செய்கின்ற உங்களந்த தொண்டர் செய்கின்ற இழுவமடி விசைப்படங்களை நிறுத்துக்கோ. முதல் நிறுத்தினால் நாங்கள் இந்தியா மீனவர்களோட பேசத்தே பாரம்பரிய மீனவர்களோட பாரம்பரியமாக மீனவர்களோட பேசி நாங்கள் அவர்களோட இணக்கப்பாட்டுக்கு போகலாம்.
விசப்படாய் வச்சிருக்கிற இழுவ மணி தொழிலாளர்கள் நாங்கள் பேச தயாராக இல்லை, பேசவும் முடியாது, அதுக்கு நாங்கள் இடம் கொடுக்க போவதும் இல்லை. உண்மையின்படி பாரம்பரிய மீனவர்கள் ஒரு சில பிள்ளைகள் இருக்குது, அந்த பிள்ளைகளை நாங்கள் பேச்சுவார்த்தை மூலம் திருத்தி ரெண்டு பகுதி மீனவர்களும் சந்தோஷமாக தொழில் செய்யக்கூடிய ஒரு பேச்சுவார்த்தையை நாங்கள் பேசுகிறதுக்கு தயாரே தவிர, இந்த விசப்படகு அவையோட எல்லாம் பேசுகிறதுக்கு நாங்கள் தயாரும் இல்லை, அதை பற்றி எங்களால் கவனத்தில் எடுக்க போகிறதும் இல்லை. ஆனால் விசப்படகுகள் வந்து எங்களிடையில் சாண்டக்கூடாது. இந்த முதலமைச்சர் நீங்கள் அந்த விசப்படகுகளை நிப்பாட்டாடி உங்களால் முடிஞ்சால் உங்களுடைய எங்கள் இந்த இலங்கையிலேயே போக வேண்டாம்னு தடுப்பா பார்ப்போம். தமிழ்நாட்டில் இருக்கிற நேவிப்படைக்கு அறிவித்து நேவிப்படை ஊடாக ஒரு சிம்பிளாக செய்யலாம். அப்போ நீங்களே இங்கே வந்து எல்லாத்தையும் செய்யும் கொண்டு பார்த்துக்கொண்டு உங்களுடைய ஆக்கள் உங்களோட கட்சியில் இருக்கிறார்கள் செய்யினேன் அதை பார்த்துக்கொண்டு நீங்கள் குளிர் காஞ்சு கொண்டு இருக்கிறீர்கள். திருப்பி இப்போ கச்சதிவை மீட்கிறோம்னு சொல்கிறீர்கள். கச்சதிவி ஒரு காலம் மீட்கிறதுக்கு நாங்கள் அனுமதிக்க போகிறதில்லை. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வடபகுதியில் இருக்கிற மீனவற்ற உயிரிழக்க மீனால் தான் நீங்கள் கச்சதை மீட்க வேண்டி வேறு. கச்சதிவு ஒரு காலம் நாங்கள் விட்டு கொடுக்க போவதும் இல்லை. கச்சதீவே இல்லாமலே நீங்கள் வந்தது போல் அராயம் செய்கிறீர்கள். உங்களுக்கு விசப்படகு இவ்வளோ வந்தது போல் அசல் அராயத்தை அட்டாசம் செய்துட்டு போறீர்கள். இந்த எத்தனையோ பேர்த்த போட்டை அடித்து எத்தனையோ உயிரிழப்புகள் வந்திருக்கு, அதுகளுக்கு எப்போ அது குரல் கொடுத்துருக்கிறீங்களா இல்லை? அதுக்கப்போ அதாவது இந்த முதலமைச்சர் கண்டிச்சிருக்கிறாரா? நீங்களே அங்கே போகிறீர்கள், அதுக்குள்ள என்னது போகிறீர்கள், அங்கே மக்களோட போய் ஏன் போய் அந்த போட்டில் இடிக்கிறீர்கள், உயிரை பயிர் வாங்குறீர்கள்னு சொல்லி எப்போ என்றாலும் கண்டிச்சுக்காரா? அதுகள் இவ்வளோ பிரச்சனை வந்து நடவடிக்கையை தவறி போட்டு இன்றைக்கு வந்து கச்சதி அமைக்கப்படுறோம்னு சொல்லி கொண்டிருக்கின்றார். ஏற்கனவே இலங்கையும் இந்தியாவும் ஒரு ஒப்பந்தம் செய்து வந்திருக்கு. சும்மா சுஷ்மா சுவராஜ் இருக்கேக்கில் ஒரு ஒப்பந்தம் செய்யப்பட்டிருக்கு. இழுவமடி தொழில் விசப்பட இழுவமடி தொழில்கள் தடை செய்யப்பட்டு அவர்களை நிப்பாட்டி அவைக்கு ஆழ்கடல் மீன்பிடி வழங்க வேண்டும் என்று சொல்லி அந்த நடவடிக்கை சட்டத்தில் இருக்கு. விரும்பினா அந்த சட்டத்தை எடுத்துப்பார். ஏனென்று சொன்னால் அந்த சட்டம் கிடக்கு. முதலமைச்சர் இப்படி கலைச்சிருக்காருன்னா இதே முதலமைச்சர் அந்த சட்டத்தை எடுத்து பார்க்கணும். 2017-18 அந்த சட்டம் இருக்குது. அந்த சட்டத்தை எடுத்து திருப்பி படியாக தூச தட்டி போட்டு பார்த்தா தெரியும் ரெண்டு அரசாங்கம் சேர்ந்து எடுக்கப்பட்ட முடிவுன்னு சொல்லி. அதுகளை உங்களால் நடைமுறைப்படுத்த முடியலை. உங்களுடைய ஆக்களை தூண்டி விட்டு கொண்டு நீங்கள் அங்கே போய் நீங்கள் எல்லாத்தையும் செய்யும் கொண்டு தூண்டி விட்டுட்டு கடைசி இப்போ வந்து கச்சதி அமைக்கப்படுறாரு. ஒரு காலமே நாங்கள் அதுக்கு அனுமதிக்க போவது இல்லை. அது இலங்கையில் இலங்கையில் இருக்கிற பாராளுமன்ற உறுப்பினர் 225 பேரும் இதுக்கு எந்த விதமான நடவடிக்கைக்கு நீங்கள் ஒரு காலமும் ஒப்புக்கொள்ளக்கூடாது. இது வந்து இலங்கையில் உள்பட்ட கச்சதீவு. இது வந்து இலங்கைக்கு சொந்தமான கச்சதீவு. நீங்கள் எல்லாத்தையும் தயாரமாக்கக்கூடாது. அவனுக்கு தயாரமாக்குற மாதிரி இதையும் தயாரமாத்து போட்டு வடபகுதியில் இருக்கிற மீனவர் அத்தனை வரையும் கலெக்டர் எண்ணத்தில் வச்சிருக்காங்க. தயவு செய்து இதை தாழ்மையாக எல்லாரையும் நான் வேண்டிக் கொள்கிறேன். நன்றி. சீனாவில் நடைபெறவுள்ள சுற்றுச்சூழல் தொடர்பான மாநாடு ஒன்றில் பங்கேற்பதற்காக நேற்று சென்றிருக்கின்றார். இதிலே வந்து இலங்கை கடத்தொழிலாளர்களுக்கு சார்பாக பயன்படுத்துவதற்காக இந்த மாநாட்டை வந்து சுற்றுச்சூழல் தொடர்பான மாநாட்டை வந்து அதில் கலந்து கொள்ள போவதாக தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பாக நீங்க மீனவர் என்ற சார்பையும் நீங்க வர பார்க்க. கடத்தொழில் அமைச்சர் திரு டக்ளஸ் ஆனந்தா சீனாவுக்கு போயிருக்காருன்னு சொல்லி ஒரு தகவல் இன்றைக்கு எங்களுக்கு காலையில தான் தெரியும். அவர் ஏன் போனார், என்னத்துக்கு போனார்னு சொல்லி எங்களுக்கு சரியான விவரம் தெரியாது. ஆனால் ஏற்கனவே இந்த சீனாவுக்கு பண்ணைகள் கொடுக்கப்பட்டு கடலாட்ட பண்ணைகள் கொடுக்கப்பட்டு இதால் எவ்வளோ பெரிய பிரச்சனைகள் ஓடிக்கொண்டிருக்கு. திரும்பியும் வந்து அங்கே என்ன நிலைமைக்கு போய் என்ன செய்ய போகிறாருன்னு எங்களுக்கு தெரியாது. இவர் கடத்தொழில் சம்மந்தப்பட்ட பிரச்சனைக்கு போய் கடத்தொழில் சம்மந்தப்பட்டால் என்ன பிரச்சனைக்கு போகிறாருன்னு எங்களுக்கு தெரியாது. ஆனால் ஏதாவது நடந்தால் நாங்கள் கடைசி மட்டும் சீனாவை இங்கே வந்து அட்டப்பண்ணையாலும் சரி, அது மீன் வளப்பண்ணாலும் சரி, என்ன திட்டம் பண்ணாலும் சொல்லி அதுக்கு நாங்கள் மறுப்பு தெரிவித்து குரல் கொடுப்போம். என்றால் நாங்கள் அனுமதிக்க போவதே இல்லை. ஏன்னு சொன்னால் ஏற்கனவே இந்தியா சீனாவுக்கும் கொடுத்து அதானிக்கும் கொடுத்து எல்லா தலைவரும் இந்த பிரச்சனை வந்து எங்கிருந்த மக்களுக்கு பிரச்சனை நெருங்கி 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 நாங்கள் இறுகி கொண்டே வந்து கொண்டிருக்கிறோம். திருப்பி திருப்பியும் எல்லாரையும் கூட்டிக் கொண்டு இங்கே நாங்கள் குப்பை விட்டாக்க எங்களால் முடியாது. கடைசி மட்டும் நாங்கள் இதை எது எந்த நாடு இனிமேல் இதுக்குல வருவாக இருந்தாலும் நாங்கள் இருப்போம். அது அதானியாக இருக்கட்டுக்கு அல்லது சீனாவாக இருக்கட்டுக்கு, எங்களந்த கரையோர பிரதேசங்கள் எங்களந்த கடல் பகுதிகளில் இவர்களுக்கு எந்த விதமான அனுமதியும் கொடுக்குறதுக்கு நாங்கள் அனுமதிக்கிறதுக்கு நாங்கள் விடாமல் அப்படிலாட்டி ஒட்டுமொத்த கடத்தொழில் மக்களை ஒன்று திரட்டி நாங்கள் அதுக்குரிய போராட்டங்கள் நடத்த வேண்டிய ஒரு கட்டம் வரும். டிவிஐ யூடியூப் சேனலில் இணைந்திருக்கும் நேர்கள் அனைவருக்கும் எமது நன்றி. எமது காணொலி தொகுப்புகளை தொடர்ந்து நீங்கள் பார்வையிடுவதற்கு கீழிருக்கின்ற பெல் பட்டனை அழுத்துவதனூடாக நோட்டிபிகேஷனில் பல காணொலி தொகுப்புகள் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். அருகில் இருக்கின்ற முக்கிய காணொலி தொகுப்புகளையும் பார்வையிட தவறாதீர்கள்.